Hi friends, this is Vincent. Kaninam, kaninam alla. Max is not difficult. On the exercise 10.8 la third sum paakaporam. Idu vandu pathina romba romba mukkiyamaana sum, konja difficult ana sum. Adha vandu pathina nariya YouTube channel neenga paathirupeenga. Namma enna panna porom solli pathina romba easyana method la idhukku munnadi sums la enna method la neenga follow panninglo adhe method la namma enna panna porom panna porom. Idha nariya method la namma enna panna workout pannalam. Aana nammale porthu varaikkum ella samayume ore method la pottona namakku prachaniya irukadhu. அதனால இந்த மெத்தட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி ஈக்குவேஷன் ஆஃப் தி எலக்ட்ரோமோட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட் கண்டெய்னிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஈக்குவல் டு ஆர்ஐ பிளஸ் எல் இன்ட்டு டிஐ டிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ இதில் இருக்க வேல்யூ எல்லாமே, அதாவது இனா என்ன, ஆர்னா என்ன, எல்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இ இஸ் ஏ எலக்ட்ரோமோட்டிக் ஃபோர்ஸ் இஸ் கிவன் டு சர்க்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் இஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல் இ தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி கரண்ட் ஐ அட் தி டைம் டி வென் இ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நம்ம என்ன பண்ண போனால், ஐயோட ஈக்குவேஷன் நமக்கு கேட்டிருக்காங்க. ஐயோட ஈக்குவேஷன் கேட்கும் போது இ ஈக்குவல் என்னவா இருக்கு, ஜீரோ ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அட் டைம் டி அப்போ ஐ ஈக்குவல்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பக்கம் என்ன இருக்கணும், அட் டைம் டிங்கிறப்ப டிங்கிற வேரியபிள் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். இவ்வளோதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயோட வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா ஐ ஈக்குவல்டு அப்படின்னு வரப்போகுது. அப்போ நம்ம வேரியபிள் செப்பரபிள் பண்ண போகிறோம், ஐயெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம், நீ இது இருக்கிறதுலாம் என்ன பண்ணுறோம் ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொண்டு போக போகிறோம். சரியா, அப்போ இந்த ஆர்ஐ இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ் ஆர்ஐ என்ன பண்ண இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, E மைனஸ் ஆர்ஐ ஈக்குவல் டு என்ன ஆயிரும், எல் இன்ட்டு டிஐ பை டிடி. இந்த டிஐ பை டிடி வந்து நமக்கு லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா நம்ம சம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த ஈக்குவல்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, எல் இன்ட்டு டிஐ பை டிடி ஈக்குவல் டு இ மைனஸ் ஆர்ஐ அப்படின்னு எழுதிக்குவோம். சரியா, ஏன்னா எல்லா சம்மே நம்ம என்ன பண்ணியிருப்போம், டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு கே இன்ட்டு டின்னு ஆரம்பிச்சிருப்போம்ல, அதே ஃபார்மேட்டில் இதை மாற்றிக்கலாம். டிஐ பை டிடி ஒன்றும் பண்ணல, ஈக்குவலாக இந்த பக்கம் மாற்றி எழுதிக்கும், அவ்வளோதான். சரியா, இப்போ என்ன பண்ண போனால், இந்த டிஐ பை டிடி அதாவது ஐயை மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வரோம், மீது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ டிஐ இங்கே இருக்க போது இந்த இ மைனஸ் ஆர்ஐ வந்து மல்டிபிள் இருக்கிறனால இதை இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவைட் ஆயிரும். அப்போ இ மைனஸ் ஆர்ஐ டிவைட் பை என்ன ஆயிரும், இ மைனஸ் ஆர்ஐ. இப்போ இங்கே பாருங்கள், இந்த எல் வந்து எனக்கு மல்டிபிள் இருக்குது, எல் வந்து மல்டிபிள் இருக்குது, இந்த பக்கம் வச்சுட்டா ஆயிரும் டிவைட் ஆயிரும். இந்த டிடி வந்து டிவைட் இருக்குது, இந்த பக்கம் வச்சுட்டா ஆயிரும் மல்டிபிள் ஆயிரும். அப்போ டிடி பை எல். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே என்ன கான்செப்டில் இருக்குது, ஒன் பை எக்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியாச்சு, வேரியபிள் சப்போர்ட் பண்ணியாச்சு, அதனால் இதை என்ன பண்ணலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அதாவது இதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பண்ணிகிட்ருக்கோம். வேரியபிள் செப்பரபிள் பண்ணியாச்சு, அங்கே டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு இருக்கும், அதனால் லாக் எக்ஸ்ன்னு போடுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே டிஐ பை ஐன்னு இருக்குது, அதனால் என்ன பண்ண போகிறோம், லாக் ஐன்னு நம்ம போட போகிறோம். ஆனால் ஐ அந்த எக்ஸ் இருக்க பிளேஸில் இ மைனஸ் ஆர்ஐன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா எக்ஸ் அவுட்ஸ்அட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், என்ன எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை என்ன பண்ணிடுவோம், டிவைடில் போட்டுருவோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், லாக் ஆஃப் e மைனஸ் ஆர்ஐ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, ஆக்சுவலாக இதோட முடிச்சிருவோம், லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிருவோம். அங்கே என்ன இருக்காது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இருக்காது, அதனால முடிச்சிருவோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, இங்கே ஐயை வச்சு தான் நம்ம எழுதுறோம். அப்போ ஐயோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது, மைனஸ் ஆர் இருக்குது, அதை என்ன பண்ணுறோம், டிவைட் பை மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இந்த ஒன் பை எல்லுங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட், வெறும் டிடி மட்டும் இருக்குது. டிடியை நம்ம என்ன பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டி கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், லாக் சி எப்பையும் போல் போட்டுடலாம். சரியா, இந்த லாக் சி எந்த கொண்டு வந்து மைனஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், லாக் சி எந்த கொண்டு வந்தால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் ஆர்ஐ அப்படிங்கிறது என்ன இருக்குது, மல்டிபிள் இருக்குது, சாரி டிவைடில் இருக்குது, டிவைடில் இருக்கிறது அந்த கொண்டு போனால் என்ன ஆயிரும், மல்டிபிள் ஆயிரும். சரியா, அப்போ ரெண்டு ஸ்டெப்பும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பண்ண போகிறோம். இந்த ப்ளஸ் லாக் சி எந்த கொண்டு வர போகிறேன், இந்த டிவைடில் இருக்க மைனஸ் ஆர் என்ன பண்ணுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆயிரும், மல்டிபிள் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லாக் சிஎஃப் இந்த கொண்டு போயிடும், அந்த மைனஸ் ஆர் என்ன பண்ணலாம், அந்த கொண்டு போயிடலாம். அப்போ லாக் ஆஃப் இ மைனஸ் ஆர்ஐ மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு, இப்போ இங்கே என்ன ஆயிரும், இந்த மைனஸ் ஆர் மல்டிபிள் இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிரும், சாரி டிவைடில் இருக்க மைனஸ் ஆர் அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிபிள் ஆயிரும். அப்போ மைனஸ் ஆர் இன்ட்டு டி பை எல். சரியா,
இப்போ இங்க லாக்ல என்ன இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. லாக்ல நெகட்டிவ்ல என்ன பண்ணுவோம், டிவைட்ல எழுதுவோம். அப்ப லாக் ஆஃப் என்ன ஆயிரும், e மைனஸ் ஆர் ஐ டிவைடட் பை சி ஈக்குவல் டு மைனஸ் ஆர் டி பை எல். இப்போ இதை என்ன பண்ணிடலாம், இந்த பக்கம் லாக் எக்ஸ்போனன்ஷியல் ரூல் படி இந்த பக்கம் லாக் எடுத்து அங்கே என்ன ஆயிரும், அங்கே இ பவர்ல போட்டுடலாம். அப்போ இ மைனஸ் ஆர் ஐ டிவைடட் பை சி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஆர் டி பை எல். இப்போ இந்த சி எதாவது மூசன் ஆயிரும், மல்டிபிள் ஆயிரும். அப்போ இ மைனஸ் ஆர் ஐ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் மைனஸ் டி பை எல். இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இ ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் போது இதை இருந்து கூட என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்னா, இ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீதி என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள், மைனஸ் ஆர் ஐ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆர் டி டிவைடட் பை எல். நமக்கு என்ன வேணும், நமக்கு ஐ மட்டும்தான் வேணும். அப்போ ஐயை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மைனஸ் ஆர் வந்து இங்கே என்ன இருக்குது, மல்டிபிள் இருக்குது. மல்டிபிள் இருக்க வேலையை எந்த மூச்சுனா டிவைட் ஆகிடும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், சி பை மைனஸ் ஆர் இ பவர் மைனஸ் ஆர் டி பை எல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சி பை ஆர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், சரியா, சி பை ஆர். ஏன்னா ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சியும் கான்ஸ்டன்ட், இந்த ஆரும் கந்து கான்ஸ்டன்ட். அப்போ இதை என்ன பண்ணலாம், ஒரே ஒரு கான்ஸ்டன்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ஒரே ஒரு கான்ஸ்டன்ட்டாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், இங்கெல்லாம் ஸ்மால் சின்னு வச்சுட்டோம்னா இது ஒரு கேபிட்டல் சின்னு வச்சுக்கலாம். சி இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆர் டி பை எல், இதுதான் நமக்கு தேவையான ஐயோட ஈக்வேஷன். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.